இயக்குனர் ராசு ரஞ்சித்திய கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் டிரைபிள் ஹார்ஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பாராஷூட். இதில் கிஷோர், கிருஷ்ணா, காளி, வெங்கட் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. பாராஷூட் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. என் பேர் இன்பா ரவிக்குமார். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வச்சது ரஞ்சித் தான். அவரோடது அகெயின் இந்த படத்துலேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டாருக்குமே ரொம்ப நன்றி. இயல் சக்தி முக்கியமாக இவங்க சொல்லணும். அந்த கார்டு டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த கார்டு சீன் எடுத்துருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்க வரும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அடா என்னடா இது நம்ம இப்படி லைட்டாக தொங்குறமே அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களே பசங்க அப்படின்ட்டு. அப்புறம் கனி மேம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிஷோர் சார் படத்தில் இருக்கணும், அவர் நடிக்கிறப்போ எங்கேயோ ஒரு மூலையிலேயாவது நின்று பார்த்துடணும் நம்ம அவர் நடிக்கிறது அப்படின்ற ஒரு இருந்துச்சு. அது இந்த ஒரு ப்ராஜெக்டில் நல்லா இருந்துச்சு. அதோட ரொம்ப முக்கியமான மேட்டர், நான் யுவன் சங்கர் சாரோட ஒரு பயங்கர ஃபேனு. எனக்கு அவரோட பிஜிஎம்ல எதனா ஒரு இடத்துலயாவது நான் இருக்கணும், எதையாவது இருக்கணும்னா அது இந்த படத்தில் நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சாருக்கு இருக்கும், ரஞ்சிதா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அர்ச்சிதாருக்கு ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ். இந்த மூவியில் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மூவியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் அங்கிளுக்கும் டைரக்டர் அங்கிளுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ மீன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட்டர் அங்கிளுக்கு, டிஓபி அங்கிளுக்கு, டைரக்டர் அங்கிளுக்கு, ப்ரொடியூசர் அங்கிளுக்கு, என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மூவி வந்து ஐ மீன் இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதான் என்னோடய ஃபஸ்ட் வெப்சீரிஸ், அது ஒன்று. இன்னொன்று இதில் வந்து நான் நிறைய எமோஷன்ஸ் போட்டிருக்கேன், அதாவது நிறைய அழுகிற சீன் இருக்கும், நிறைய ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் சீன் இருக்கும். ஸோ இது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக பாருங்கள். பார்க்காதவங்க இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஹாய், என் பேரியல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதோ அவன் தான் என் அண்ணன். அவன் பிரச்சனை பண்ணாமல் என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான். இந்த பதத்தில் நான் 4 ஒரு நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கு, தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. ரஞ்சித் அங்கு, தேங்க்யூ. அப்புறம் சக்தி, நிறையா ரிடில்ஸ் கேட்போம். சீன் அப்புறம் செட்டு வந்து சேட்டு பண்ணுவோம். எனக்கு படத்தில் ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணா அங்கு, கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த மேடியை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடியாக எடுத்துக்கிறேன்.
ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கனி நீ பண்ணு அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன் சார், ஓகேவா என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும், அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார், நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும் பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடித்தா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும், அகெயின் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள், கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னால், எனக்கு கூட பயமாக தான் இருக்குது சார், டென்ஷனாக இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படியே ஜாலியாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இயெல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸ்ஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பாசிட்டிவாக இருந்தது. இந்த படத்தில் இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக போச்சோ, எவ்வளோ ஹாப்பியாக போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவாக போச்சோ, அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியாக பாசிட்டிவாக இருக்கும் நம்புகிறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால் இப்போ சொல்கிறது எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டரில் ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று, அது ரொம்ப ஈஸி. ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம், நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவைன்னு. பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறதுக்குள்ள அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட் ஸ்டார் கிருஷ்ணா எல்லாருக்கும், ட்ரைபல் ஹார்ஸ் ஸ்ரீதர் ரஞ்சித் அண்ட் த ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால் வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம பணமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும், எல்லோரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேறு மாதிரி மாறி இருக்குது. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்ருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டுருக்கேன், நான் எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்து நன்றி சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டுருக்கேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் இந்த இந்த படத்தில் இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னென்னா, மக்கள் படம் மக்களுக்காக, மக்களை வச்சு, மக்கள்னா சின்ன பசங்களை வச்சு, சாரி சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து வந்து பசங்க கதை மட்டும் சொல்லலை, இங்கே இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போகிறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியாக வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துட்ருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த படத்தில், இந்த படத்தோட ஒரு ஒரு சின்ன பாட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் எவ்ரிவான், நீங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறதுக்காக, ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்ஸ் நன்றி.